Hi நண்பா, இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 பெஸ்ட் Android emulator for 4GB RAM laptop தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு வந்து புதுசா வந்தீங்கன்னா subscribe பட்டனை click பண்ணுங்க, கூடவே bell icon சேர்த்து press பண்ணிடுங்க. நான் போடுற இந்த ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஞ்சாவதாக இருக்கக்கூடிய எமுலேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். இந்த ஆன்டி எமுலேட்டர் உங்களுக்கு 32 பிட்லேயும் அண்ட் வந்து 64 பிட்லேயும் அவைலபிளாகவும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டிசைனிங்னு பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிள் அண்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் PUBG இந்த மாதிரி 3D கேம்ஸும் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆண்ட்ராய்டு 4.1 கிட்கேட்டோடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. உங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ஸில் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம், நூக்கட்டும் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு AMD இன்டெல் இந்த போல் எல்லா கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் உங்களுக்கு வந்து செட் ஆகும். இதில் வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா விர்ச்சுவல் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும். அந்த விர்ச்சுவல் டெக்னாலஜி எப்படி எனேபிள் பண்ணுறது தெரியலனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா வந்து இந்த வீடியோட ஐக்கார்ட் பட்டனையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நாலாவதாக இருக்கக்கூடிய எமுலேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீமு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். இந்த மீமு எமுலேட்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி ஃப்ரீ ஃபயர் கேம்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும் போட்டிருக்கிறோம். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மீமு எமுலேட்டர் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாலிபாப் வெர்ஷனான 5.1 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களால் வந்து இந்த எமுலேட்டர்லேயும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அது ரொம்பவும் சிம்பிளாகவே இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த மீமு எமுலேட்டரை பற்றின வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ மூணாவதாக பார்க்கக்கூடிய எமுலேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேம் லூப். கேம் லூப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமுலேட்டர்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வெர்ஷனாக பிரித்தாங்க. அதாவது வந்து ஃப்ரீ ஃபயர் அண்டு PUBG அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் வெர்ஷனுக்கு 3 விதமான எமுலேட்டர் வெர்ஷன் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து முன்னாடி வந்து டென்சென்டர் கேமிங் படி அப்படிங்கிற நேமில் தான் இருந்துச்சு. ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து இவங்க வந்து கேம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து டென்சென்டரில் என்னென்ன ப்ளே பண்ணிங்களோ அதே தான் வந்து உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3GB ரேம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலே பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இது 4GB ரேம் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு AMD இன்டெல் இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் சப்போர்ட் எடுக்குது. இது டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய எமுலேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா LD பிளேயர். இந்த LD பிளேயர் வந்து அப்படியே கேம் லூப்போட ஒரு மினி வெர்ஷன் சொல்லலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் லூப் மாதிரியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்படியே இருக்கும், டிசைனிலேருந்து எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் அப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இங்கே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு லோ லெவலில் கூட கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ப்ளே ஆகும், எந்த ஒரு லேகும் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, மொபைல் லெஜெட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல எமுலேட்டர் சொல்லுங்கன்னு. அது வந்து இந்த எமுலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். இது டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வீடியோவில் வந்து ஃபஸ்ட் இடத்துல கூட எமுலேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரீமிக்ஸ் OS. இந்த ரீமிக்ஸ் OS வந்து உங்களுக்கு பிளேயர் ஆகும் இல்லை வந்து OS வெர்ஷன் ஆகும் வந்து 2 வெர்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ரீமிக்ஸ் OS வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு மட்டும்தான் செட் ஆகும், மற்ற எந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் வந்து செட் ஆகாது சொல்லிட்டேன் இப்போயே. ஓகே, இந்த ரீமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2GB ரேம் இருந்தால் லேப்டாப்பை கூட உங்களால் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். இதனுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப வேறு லெவல்னு சொல்லலாம். இது வந்து 2GB ரேம் இருந்தால் கூட உங்களால் வந்து PUBG வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் வந்து ப்ளே பண்ணிக்க முடியறதுனால இதுக்கு வந்து ஃபஸ்ட் இடம் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் OSஓட வெர்ஷனை டெவலப் பண்ணி டூயல் பூட் மூலிமா வந்து விண்டோஸும் இந்த ரீமிக்ஸ் OSம் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டோட OS அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு கேம்ஸ்லாம் விளையாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு AMD சப்போர்ட்டடு வேணும்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது, அது வந்து Prime OS. அதுவும் வந்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் மாதிரி தான், நீங்கள் அதையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெவலப் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம்.